விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் தோன்றும் காட்சியில் நிஜமாகவே தீப்பிடித்தது. கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் நடித்த விக்ரம் படத்தில் சூர்யா ரோலக்ஸ் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். படத்தின் கடைசி 3 நிமிடம் வரும் இந்த காட்சியின் போது திரையில் தீப்பிடிக்கும் என்று பொதுவாக விமர்சனங்கள் எழுதினார்கள். ஆனால் புதுச்சேரி காலாப்பாட்டில் உள்ள ஜெயா திரையரங்கில் நிஜமாகவே ரோலக்ஸ் பாத்திரம் தியேட்டரில் தோன்றிய போது திரையில் தீப்பிடித்திருந்திருக்கிறது. இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி இருக்கிறது. திடீரென திரை தீப்பிடித்ததை பார்த்த மக்கள் அலறி எடுத்து ஓடும் காட்சிகளும் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கிறது. இது குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக திரையரங்கின் திரை தீப்பிடித்ததாக சொல்லப்படுகிறது.